ஹலோ எவ்ரி ஒன் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டுவெண்ட்டி ஃபோரில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லை அப்படி டுவெண்ட்டி ஃபோரில் வரலின்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரதுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ லைக் ஆல்ரெடி சொன்னது தான் வேகன்சி எல்லாம் இருக்குது ஸோ ஆல்ரெடி டாக்டர்ஸ்க்கு ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஈவன் வந்து எம்ஆர்பியில் எந்த ஒரு காலி பணியிடமும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டரே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிங்கும்போது ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அது எப்போது எந்த மந்த் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து வெளிப்படையாக தெரியல அதனால் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வரதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ வீடியோஸில் நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னுமே இந்த கொஷின்ஸ் இருக்கிறதுனால அதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோத்துக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக எம்ஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி படித்தா நம்மளால் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஒரு சில சின்ன சின்ன பேசிக்கான ஐடியாஸ் தான் இது ஐடியாங்கிறத விட ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மசி எக்ஸாம் இருக்கட்டும் ஸோ ஃபார்மசியில் வந்து இப்போ நூறு மார்க்குக்கு டோட்டல் மார்க் நூறு அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே எடுத்தால் உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில முக்கியமான விஷயம் பற்றி பார்த்துரலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபார்மசி எக்ஸாம் நீங்கள் ஈவன் நைன்ட்டி பர்சன்ட் நூறுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்தாலுமே தமிழில் வந்து எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ மற்ற எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா லைக் வேறு ஏதாவது ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமில் யூஷுவலாக வந்து அது கூட அடிஷ்னலாக ஜிகே அந்த மாதிரிலாம் வைப்பாங்க பட் எம்ஆர்பியில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கு பதிலாக தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வந்து இருக்குது அதனால் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணால் போதும் அதாவது அந்த எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி மார்க்குன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த மார்க்கை எடுத்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து ஹையெஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க தான் வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து கட் ஆஃப்க்கும் வந்து இது தேவை கிடையாது அதாவது தமிழ் மார்க் தமிழ் மார்க் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி அதாவது இப்போ நம்ம எப்படி இப்போ ஃபார்மசி டிகிரி படித்தவங்க இல்லை டிப்ளமோ முடித்தவங்க தான் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தமிழ் முடித்தவங்க தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியான டெஸ்ட்டு தான் அப்படிங்கும்போது நீங்கள் தமிழில் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு அதாவது வெறும் ஐம்பது ஐம்பது கொஷினுக்கு வெறும் இருபது மார்க் எடுத்தாலே போதும் ஸோ இது வந்து யாரால் எடுக்க முடியும் அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும் நீங்கள் ஸ்கூல் லெவல்லேருந்து தமிழ் நல்லா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கண்டிப்பாக உங்களாலே பண்ண முடியும் ஏன்னா நிறைய வேர்டுக்கான மீனிங்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் லைக் முல்லைனா எதை குறிக்குது அந்த மாதிரி முகில்னா எதை மீன் பண்ணுறாங்க அப்புறம் மலையோட அதர் நேம்ஸ் என்ன தமிழ் நேம்ஸ் அந்த மாதிரி இப்போ கோ அப்படின்னா அரசன்னு சொல்லுவாங்க இல்லை கோயில்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து தமிழ் ப்ரிப்ரேஷன் கம்மியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களால் வந்து குவாலிஃபை ஆக முடியும் ஏன்னா அந்த தமிழ் வேர்டை வச்சு நம்ம நிறைய இடத்துல சூஸ் பண்ண முடியும் அதுவும் நீங்கள் ஸ்கூல் லெவலில் கொஞ்சம் தமிழை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஐம்பதுக்கு இருபது மார்க் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ இது வந்து ஆல்ரெடி தமிழ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு தமிழ் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்திருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரியாது லைக் இந்த நெய்தலுங்கிறது எதை குறிக்குது மருதம் பாலை அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் தெரியாதவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் படித்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் தமிழ் படிக்காமல் போனீங்கன்னா பேசிக் வேர்ட்ஸை தெரியுங்கன்னா ஈவன் மேட்ச்ஸு ஃபாலோயிங்கே உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியாமல் போயிடும் இப்போது திணை அப்படின்னா அது எதை குறிக்குது இது வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த மேட்ச்சு தான் ஃபாலோயிங்கில் நாலு மேட்ச் கொடுத்து நாலு இந்த நாலு கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்றையாவது நம்மளால் சூஸ் பண்ண முடிஞ்சாதான் அதில் நம்மளால் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றாவது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஒன்றுக்கு சி அது எங்கே இருக்குது நாலு சாய்ஸில் ரெண்டு சாய்ஸ் போயிடுச்சு மீதி ரெண்டு தான் ஸோ இப்போ நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸாவது இருக்குது உங்களுக்கு அந்த ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மாறிவிடும் அதாவது கெஸ்ஸிங் ஃபுல் கெஸ்ஸிங்கில் வந்து போயிடும் ஸோ ஃபுல் கெஸ்ஸிங்கில் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கம்மியாகிடும் அதனால் அந்த மாதிரி பேசிக்ஸ் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ் தெரிஞ்சுக்கணும் ஸோ தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா வெறும் எஸ்எஸ்எல்சி கிடையாது எஸ்எஸ்எல்சி முடித்தவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி தகுதி இருக்குமோ அதாவது தமிழுக்கு அந்த அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னா மீனிங் என்னென்னா இப்போ டென்த்து முடிக்கிற கேண்டிடேட்டுக்கு வெறும் டென்த்து மட்டும் கிடையாது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இது வரைக்கும் இது வந்து மேஜராக சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த தமிழ் எல்லாமே அதில் வந்து வரும் ஸோ என்னோடய சஜஷன் படி நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த தமிழ் புக்ஸ் எல்லாம் எடுத்து வேர்டுக்கான மீனிங் இல்லை இந்த ஆத்தர் யார் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி வந்து தமிழில் வீக்காக இருக்கவங்க வந்து உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்தினீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃபார்மசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாலுமே எலிஜிபிலிட்டி வந்து மஸ்ட்டாக வந்து கிளியர் பண்ணணும் இது ஏன் இந்த எலிஜிபிலிட்டி பற்றி ரொம்ப நேரமாக இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இஎஸ்ஐசின்னு ஒரு எக்ஸாம் ஃபார்மசி எக்ஸாம் நடந்துச்சு டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீயில் அதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு போஸ்ட் எடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் மூணு போஸ்ட்டு எடுக்க வேண்டியது ஆனால் ரெண்டு போஸ்ட்டு தான் எடுத்திருந்தாங்க என்ன ரீசன் பார்த்தா மூணாவது பர்சன் வந்து எலிஜிபிளே ஆகலை அதாவது ஹோல் தமிழ்நாட்டில் மூணு பேர் தான் எடுக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்டு செலக்ட் ஆகி போகிறாங்க இது ஓகே இது வந்து தமிழ்நாடுக்காவது பரவாயில்லை ஜார்க்கண்ட் அண்ட் ஒரு சில ரீஜியன்ஸில் எக்ஸாம் எழுதினவங்க எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு கிளியரே பண்ணல யாருமே ஜாப் இருக்குதுன்னு சொல்லி எலிஜிபிலிட்டி வந்து அவங்களுக்கு இல்லை ஸ்கோரை விடுங்க இப்போ காம்படிஷன் இருக்குன்னா என்ன மீனிங் நான் எண்பது எடுத்தேன் எண்பத்தொன்று எடுத்து போயிட்டான் அப்படின்னா அது காம்படிஷன் இங்கே காம்படிஷனே கிடையாது இது வந்து ஒரு நான் காம்பட்டேட்டிவாக வந்து போயிடுச்சு அதாவது காம்படிஷனே இல்லாமல் எல்லோரும் எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எலிஜிபிலிட்டியில் வந்து இந்த தடவை நம்ம வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ தமிழை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்திங்கனாலே கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி பயப்பட தேவையில்லை கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு புக்காக உட்காந்து படிக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அண்ட் இதை வந்து எவ்வளோ நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம் வந்து டிசம்பர் மந்த் அப்படின்னா நவம்பர் மந்த்து ஃபுல்லாகவே வந்து ராப்பகலாக படிக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறாங்க அது ஹார்ட் ஒர்க் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது அது வந்து ஓகே நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி படிக்கிறீங்களே தவிர அது வந்து ரியல் ஹார்ட் சின்சியர் ஒர்க் கிடையாது சின்சியரான ரியல் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா டிசம்பர் எக்ஸாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது எப்போ தெரிஞ்சுதோ அப்பையிலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஹார்ட் ஒர்க் ஈவன் தெரியாதப்பையும் உங்களுக்கு வந்து இப்போ டிசம்பர் எக்ஸாம் வருதுனே தெரியாது ஒன் இயராக நீங்கள் வந்து கண்டினியூஸாக நான் டெய்லி வந்து நூறு எம்சிக்கு படிக்கிறேன் டெய்லி வந்து ஃபார்மோகாலஜியில் ஆன்டிபயோட்டிக்ஸில் பெனிசிலின் செஃபலோஸ் போரின் பீடல் அட்டம் இன்றைக்கி நான் படித்து முடிக்கிறேன் இதில் எந்த ஒரு எம்சிக்கும் கேட்டாலே எனக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு தான் ரியல் ஹார்ட் ஒர்க் ஸோ கடைசி டைமில் எல்லா நோட்ஸையும் எடுத்து வச்சுட்டு படிக்கவே முடியாத அளவுக்கு அதை வாங்கி வச்சுட்டு அதை வந்து படிக்கவே முடியாத அளவுக்கு கடைசி நேரத்தில் சும்மா பார்க்குறதோ இல்லை லாஸ்ட் டைமில் எல்லா தூங்காமல் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அவ்வ நேரம் படிக்கிறத வந்து ஹார்ட் ஒர்க் கிடையாது லாங் டேர்மாக நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ப்ராக்ரெஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ரியல் ஹேட் ஒர்க் அது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய சஜஷன் இஃப் யூ வாண்ட் டு ரியல்லி குவாலிஃபை அண்ட் இஃப் யூ ஆர் ரியல்லி சின்சியர் யூ ஷுட் ஃபாலோ திஸ் உண்மையாகவே சின்சியராக இருக்கவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணால் தான் அவங்க எடுக்கிற ஸ்டெப்புக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் கடைசி டைமில் வந்து ஒரு சிலனால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் ஒரு சில பேர் லக்னில் இல்லை ஒரு சில பேர் அவங்களோட செல்ஃப் அபிலிட்டினால கூட செலக்ட் ஆவாங்க பட் மோஸ்ட்லி எல்லோரும் செலக்ட் ஆகுறதுக்கு வந்து இதுதான் நல்ல சான்ஸ் இதுக்கப்புறம் நம்ம ஃபார்மசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பேசிக்காக சொல்கிறேன் ஸோ ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக எம்ஆர்பி எக்ஸாம் பற்றி சொல்கிறேன் எம்ஆர்பி எக்ஸாமில் அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டென் சப்ஜெக்ட்ஸுக்கு அதில் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கிளியராக இருக்கோ அதை வந்து இப்போதைக்கு ஓகே எந்த சப்ஜெக்ட் நல்லா கிளியராக இருக்கோ அதை ரிவிஷன் பண்ணாலே போதும் ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு அதை வச்சுக்கோங்க பட் எதுலலாம் உங்களுக்கு வீக்காக இருக்கோ அண்ட் அதுவும் அந்த வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து முக்கியமான சப்ஜெக்டாங்கிறத பாருங்கள் ஸோ முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களோட சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து கம்மியாகிடும் ஸோ முக்கியமான சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வீக்காக இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மகாலஜி ஃபார்மோகாக்மஸி அப்புறம் கெமிஸ்ட்ரி இதில் வந்து மோஸ்ட்லி கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இதில் இருந்து தான் நிறைய எம்சி யூஸ் வரும் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளியராக தரவை வந்து படித்து முடிக்கணும் அதுக்காக வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரே வீக்கில் என்னால் ஃபுல்லாக படித்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ டெய்லி அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கெடியூல் போடுங்க உங்களோட லேப்டாப் எடுத்து வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி டெய்லி ஒரு ஸ்கெடியூல் போடுங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன டேவோ அந்த டேட் போட்டு மேபி இன்னைக்கு பண்ண முடியலைன்னா அடுத்த டேட் அடுத்த நாள் டேட் போட்டு அன்னையிலேருந்து வீக்லி ஒரு நாள் ஆஃப் எடுத்துகிட்டு மீதி நாள் எல்லாமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுங்க இது வந்து உங்களோட செல்ஃப் லேர்னிங் இது வந்து யாரும் உங்களுக்கு டியூஷன் எடுக்க போகிறது கிடையாது யாரும் வந்து உங்களை வந்து கம்பல் பண்ண போகிறது கிடையாது உங்கள் செல்ஃப் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் ஸோ உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ டாபிக் வந்து கவர் பண்ண முடியும் ஈவன் ஒரு டாபிக் பண்ண முடியும்னா ஒரு டாபிக் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனாட்டமி ஃபிசியாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேயில் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் வந்து படிக்கிறேன் அனாட்டமியில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து படித்து முடிச்சிடுறேன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேவோட எய்ம் நெக்ஸ்ட்டு செகண்ட் டே வந்து இந்த செல்ஸ் டாபிக் செல்ஸ் டிஷ்யூஸு அந்த டாபிக் பற்றி படிக்கிறேன் அப்படின்ட்டு செகண்ட் டே அதுக்கப்புறம் தேர்ட் டேக்கு போயிட்டு இப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக இதில் வந்து ஒரு சிலர்னால நான் வீட்டில் ஃபுல் டைமாக நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்னால் கொஞ்சம் நிறைய படிக்க முடியும்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக போடுங்க அந்த ஒரே நாளில் நான் இன்ட்ரொடக்ஷனும் படிக்கிறேன் செல்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்யூல் போடுங்க ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸில் முடிச்சுருங்க ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கே நீங்கள் ஒன் மந்த் எடுத்திங்கன்னா பத்து சப்ஜெக்ட் படிக்க முடிக்க படித்து முடிக்க பத்து மாதம் ஆகும் ஸோ அந்த ஒரு க அந்த ஒரு லாங் பீரியட் வந்து இருக்குமாங்கிறது தெரியல அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறவங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் இல்லை ஒரு சில நாள் முடிஞ்சதுன்னா பத்து நாள் கூட வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க ஸோ வேர்டில் டைப் பண்ணி அந்த வேர்டு அந்த அந்த பேஜை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் ஃபோன் பேசுகிற இடத்துலையோ இல்லை நீங்கள் எங்கே போய் ஃப்ரீ டைமில் உட்காந்துருப்பீங்களோ அந்த இடத்துல அதை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த ஃப்ரீ டைமில் வந்து கரெக்டாக அதை பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓகே இன்றைக்கி நாங்கள் முடிச்சே ஆகணும் ஆனால் அந்த ப்ரோ கிராஸ்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது தள்ளி போடுதல் சொல்லுவாங்க அந்த ஒரு காரியம் மட்டும் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வந்து பெரிய எதிரி அதாவது ப்ரோ கிராஸ்டினேஷன் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை செஞ்சிடணும் அதை செய்ய வேணாம் நான் நாளைக்கு வந்து டபுளாக பண்ணுறேன் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நான் இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி நான் பிரேக் எடுத்துட்றேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்து படிச்சிட்றேன் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு தாட்டாக மாறும் அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அதனால் அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக் படிக்கும்போது செகண்ட் டாப்பிக்கும் நம்ம படித்தாகணுமேங்கிற ப்ரெஷர் வந்து நமக்கு இருக்கும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரெண்டாவது விஷயம் ப்ரோக்ராஸ்டினேஷன் பொதுவாக பண்ணுறதே வந்து ஒரு பேட் ஹேபிட் தான் அதாவது ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராஸ்டினேஷனுங்கிறது இருக்கக்கூடாது நீங்கள் எந்தளவுக்கு ஸ்கெடியூலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்கள்கிட்ட லேப்டாப்லாம் இல்லை என்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு பேப்பரில் பேனாவை எடுத்து டே ரெண்டு காலமாக போட்டு டேட்டு அப்புறம் அந்த பக்கத்தில் வந்து டாபிக் ஒரு சப்ஜெக்டுக்கு ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு போட்டுக்கோங்க ஃபாஸ்ட் லேர்னர்னா டென் டேஸ்க்கு போட்டுக்கோங்க இதை போட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படித்து முடிச்சிங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உங்கள் மைண்டே வந்து ரெடி ஆகிடும் ப்ரிப்பேர் ஆகிடும் நீங்கள் நீங்கள் நினச்சாலும் அதை ஸ்டாப் பண்ணுறது வந்து கஷ்டமாயிடும் ஆனால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒரு ஒரு குரோத் அதாவது ஒரு ஒரு டெய்லி ருட்டீனில் வந்து இருந்திருப்பீங்க காலையில் ஆஃபீஸ் போவேன் சாய்ந்தரம் வருவேன் அப்புறம் டீசாட் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் நைட் சாப்பிட்டு தூங்கிடுவேன் இந்த மாதிரி ஒரு ருட்டீன் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ருட்டின் இருக்கும் எல்லோருக்கும் அந்த ருட்டீன்லேருந்து சடனாக ஒரு டூ ஹவர்ஸோ இல்லை ஒன் ஹாரோ வந்து ஒதுக்கி வச்சு படிக்கணும் அப்படிங்கும்போது அது வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் இல்லை ஒரு எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவார் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஹேபிட்டை வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் டே வந்து அது வந்து உங்களோட ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன் எனக்கு அந்த டேஸ் கணக்கெலாம் எனக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியல பட் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணி படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஆஹா இந்த சப்ஜெக்ட் நமக்கு கிளியராக இருக்குது இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நான் பேச்சுலர்ஸ் முடிக்கும் போது எனக்கு அனாட்டமியில் வந்து அந்தளவுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது அனாட்டமினால் ஓரளவுக்கு தெரியும் ஓகே பாடி பார்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது இதில் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் தெரியும் ஆனால் நான் வந்து மாஸ்டர்ஸ் போடும்போது தான் எனக்கு அதோடய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது ஓகே நம்ம காலேஜ் படிக்கிறோம் அனாட்டமி தெரிஞ்சால் தான் ஃபார்மா படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு அந்த மாஸ்டர்ஸ் சேரும்போது தான் எனக்கு நல்ல கிளியராக புரிஞ்சுது அதனால் என்ன பண்ணேன்னா ஃபார்மகாலஜி தான் எனக்கு ஆக்சுவலாக சப்ஜெக்ட் நான் மாஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு செம்மில் இருக்கும்போது ஃபார்மகாலஜி தான் வந்து எனக்கு முக்கியமான சப்ஜெக்ட் ஆனால் நான் வந்து அனாட்டமி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது ஃபார்மகாலஜி எக்ஸாம் இருக்கும் நான் அனாட்டமி படிச்சுட்டு இருப்பேன் ரிலேஷனே இருக்காது ஆனாலும் அனாட்டமி படித்து முடித்தால் தான் என்னால் ஃபார்மகாலஜி படிக்க முடியும் ஸோ அந்த ஒரு ஹேபிட் வந்து நான் முதல்ல கஷ்டப்பட்டேன் முதல்ல வந்து லைப்ரரியில் உட்காந்து படிக்கும்போது தூக்கமாக வரும் அங்கே என்னோடய லைப்ரரி சார் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இங்கேயே உட்காந்துருக்க முடியலைன்னா போய் டீ சாப்பிட்டு வா அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து தூக்கமே வந்தாலும் நான் புக்கிலே தான் தூங்குவேன் அதாவது நான் அந்தளவுக்கு நான் புக்கு அமுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கிடையாது நாலேஜு எனக்கு வேணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து புக்குக்குள்ளேயே நான் மூழ்கி கிடக்கணும் அப்படிலாம் நான் கிடையாது இருந்தாலும் என்னை ஸ்டெயின் பண்ணி நிறைய வந்து அந்த புக்கை பார்த்து நிறைய அனாட்டமி வந்து லேர்ன் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபார்மா காலேஜ் வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சது ஓகே ரிசப்டாகருனால் இங்கெங்கே இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படையாக நான் அப்படி தான் வந்து டெவலப் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் டெவலப் பண்ணுங்க லைக் இந்த எக்ஸாமுக்காக சொல்கிறேன் நான் மாஸ்டர்ஸ்க்காக டெவலப் பண்ணது நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணும் ஸோ அந்த ஒரு தாட்டில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஸ்கெடியூல் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுக்கலாம் ஒரு சப்ஜெக்டுக்கு ஸோ பத்து சப்ஜெக்ட்டுக்கு நூற்றம்பது நாள் அதாவது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஸோ அஞ்சு மாதத்தில் எல்லாமே வந்து உங்களால் கவர் பண்ணி படிக்க முடியும் புக்கை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அது இல்லாமல் எம்சிக்யூஸ் வச்சும் நீங்கள் படிக்கலாம் ஏன்னா எம்சிக்யூஸுங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி தான் புக்குங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி தான் ஒரு சிலருக்கு வந்து புக்கில் வேர்டாக படிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சிலர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்சிக்யூவை வந்து படிப்பாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அடுத்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரலாம் அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ யாரும் வந்து சின்சியராக ட்ரை பண்ணுறீங்க இது ஏன் சின்சியரான்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து இப்போ லாஸ்ட் ஒன் மந்த்லேயே வந்து ஒரு நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட என்கிட்ட வந்து சார் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணும் நான் வந்து ரொம்ப சின்சியராக படிக்கலான்னு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போயே ஆகணும் ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை எனக்கு வந்து நான் படிக்கும் போதுலேருந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சின்சியாரிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து சேனல் பண்ணிங்கன்னா தான் அதாவது ப்ராப்பராக இந்த வழியில் போகணுன்னு முடிவு பண்ணி போனீங்கன்னா தான் அச்சீவ் பண்ண முடியும் சென்சியராக இந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலே என்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் போடுங்க அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது இந்த இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நியூ ஐடியாஸ் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து அப்கமிங் வீடியோஸெலாம் கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோட மீட் பண்ணுறேன் அன்டிதேன்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்